ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று தான் சேலம் ஆர்டர் பிரியாணி மதுரை காமராஜர் சாலையில் வந்துட்டு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணாங்க. ஸோ அதை வந்து நம்ம வீடியோ கவரும் பண்ணியிருந்தோம், நேற்று நம்ம சேனல்லையும் அப்லோட் பண்ணியிருந்தோம். பட் நேற்று வந்து எங்களால் வந்துட்டு ஃபுட்டு வந்து சாப்பிட்டு ரிவ்யூ பண்ண முடியல. ரீசன் வந்து க்ரௌடடாக இருந்தது, கொஞ்சம் மெஸ்ஸாக இருந்தது. ஸோ வந்து ரிலாக்ஸ்டாக வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது வந்து சாப்பிட்லான்னுக்காக தான் இன்றைக்கி வந்து ஃபுட்டு சாப்பிட்டு ரிவ்யூ பண்ணலான்க்காக வந்திருக்கோம். சேலம் ஆர்ஆர் பிரியாணியோட ஓனர் வந்து நேற்று ப்ரெஸ் மீட்டில் சொல்லும்போது சொன்னார், நாங்கள் பிரியாணியை வந்து சர்வ் பண்ணும்போது அந்த குவான்டிட்டி பார்க்க மாட்டோம், அதாவது ஒரு அளவு பார்க்க மாட்டோம், அளவு இல்லாமல் எடுத்து வைப்போம். ஸோ அந்தளவுக்கு அந்த வால்யூம் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். அவர் எப்படி சொன்னாரோ அது போல் வந்துட்டு சர்வ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பிரியாணி வந்து நிறையா வைக்கிறாங்க. ஸோ அதுவும் தாராளமாக ரெண்டு பேர் வந்து சாப்பிட்லாம், அந்த மாதிரி தான் பிரியாணி இருக்குது. சிக்கன்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு பீஸோட நல்ல பெரிய பீஸோட ரெண்டு பீஸோட வருது, 210 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அதுபோல் மட்டன் பிரியாணி வந்துட்டு சேம் அதே மாதிரி வால்யூமாக நிறைய பீஸஸோடு இருக்குது, 300 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. பார்சல் பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது சர்வ் பண்ணுறதை விட அதிகமாகவே வந்துட்டு பார்சலில் வந்துட்டு சர்வ் பண்ணுறாங்க. நிறையா பேர் வந்து பார்சலில் வந்து வாங்குறதுக்காக வராங்க. பிரியாணியோட டேஸ்ட்டு வந்து சொல்லவே வேணாம், பிரமாதமாக இருக்குது. பாஸ்மதி ரைஸில் பண்ணுறாங்க, சிக்கன் வந்துட்டு அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, நல்லா வெந்திருக்கு, ரொம்ப அதிகமான காரம் கிடையாது, சாப்பிடும்போது ப்ளசண்ட்டாக இருக்குது டேஸ்ட்டு வந்து. அதுபோல் பார்த்திங்கன்னா கட்டாயம் வந்துட்டு ஒரு ட்ரை பண்ண வேண்டிய பிரியாணி, மதுரையில் சாப்பிட்ற பிரியாணியோட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இந்த பிரியாணி. பழையபடி உங்களுக்கு கத்திரிக்காய் தொக்கு, வெங்காய பச்சடி, பிரெட் அல்வா இது மூணோட வந்து சர்வ் பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் ஈவினிங் வந்து ஒரு 6:45 உள்ளே நுழைஞ்சோம். உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா பெரிய அளவில் கூட்டம் இல்லை, திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு 15-20 மினிட்ஸில் வந்துட்டு எங்கேருந்தான் வந்தாங்க தெரில, சரியான கூட்டம். நம்ம கொடுக்குற காசுக்கு வர்த்தான குவாலிட்டி குவான்டிட்டி இது ரெண்டுமே இருக்குது இங்கே சர்வ் பண்ணுற பிரியாணியில். ஸோ வந்து மஸ்ட்டு ட்ரை பிரியாணி, மதுரை மக்கள் வந்து மிஸ் பண்ணாதீங்க, ஆர்ஆர் பிரியாணி வந்து ட்ரை பண்ணுங்கள். மதுரையில் ஃபஸ்ட் டைம் சேலம் ஆர்ஆர் சாப்பிட்றேன், அல்டிமேட்டாக இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு தடவை ட்ரெயினில் போகும்போது நான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றேங்க, பட் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து மதுரையில், நம்ம மதுரையில் நம்ம சாப்பிட்றது அல்டிமேட். நான் இதுக்கு முன்னாடி வெளியூரில் எல்லாம் சாப்பிட்றேன், பட் ஃபஸ்ட் டைம் இங்கே சாப்பிட்றது அல்டிமேட்டாக. ஸோ டேஸ்ட் வந்து சேம் அதே டேஸ்ட், அதே டேஸ்ட் அப்படியே இருக்கேன், அப்படியே இருக்குது உங்களுக்கு. இங்கே லொக்கேஷனும் பார்க்குறதுக்கு நமக்கு சூப்பராக இருக்குது, ஆம்பியன்ஸ் பிடிச்சி, ஆம்பியன்ஸும் சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸோடு வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு சரியான பிளேஸ், செம பிளேஸ், ஃபேமிலியோடையும் ஃப்ரெண்ட்ஸோடையும். நீங்கள் ஆர்டர் பண்ணிக்க என்ன ஆர்டர் பண்ணிக்கிங்க? நான் இப்போ வந்து சிக்கன் பிரியாணியும் மட்டன் குழாவும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். மட்டன் குழா அல்டிமேட்டாக இருந்துச்சு, சாஃப்ட்டாகவும் சாஃப்டோடையுமே அது மட்டன் குழா மட்டன் குழா மாதிரி இருக்குது, ஓகே நல்லா இருக்குது. பிரெட் அல்வா எல்லாமே சூப்பராக இருக்குது. 200 ருபீஸ் ஒர்த் சிக்கன் பிரியாணி, பட் ஒர்த் சரி ஒர்த் ஃபார். தேங்க்யூ. ரொம்ப நாளாக சாரோட வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஓகே எல்லாம் போய் சாப்பிடணும்னு சொல்லி ஒரு ட்ரீம் இருந்துச்சு. ஆனால் இப்போ மதுரைக்கு வந்து ரொம்ப சந்தோஷம், ஓகே. ஆமாம், ஃபஸ்ட் டைம் வந்து. ஸோ ஆர்ஆர் பிரியாணி தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றீங்க? கண்டிப்பாக ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றீங்க. டேஸ்ட் எப்படி இருக்குது? நல்லா இருக்குது, ஃபேமிலியோட வந்தால் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். குவான்டிட்டி? ஆ, குவான்டிட்டி நல்லா ஒரு பார்சல் தான் வாங்கியிருக்கோம். ஓ, ஒன்று வந்து ரெண்டு பேர் வாங்கியிருக்கோம், ஒன்று ரெண்டு பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஸோ என்ஜாய் பண்ணீங்க? நல்லா இருக்குது, சர்வீஸ் நல்லா இருக்குது, ஓகே. சரௌண்டிங் எல்லாமே நல்லா, ஆம்பியன்ஸும் முடிச்சிருக்கோம், ரொம்ப நல்லா இருக்குது. ஃபேமிலியோட வந்தால் கண்டிப்பாக என்ஜாய். ஓகே, நீங்கள் எந்த ஏரியா, எங்கேருந்து வரீங்க? நாமளும். ஓ, நாமளும் இங்கே வந்திருக்கீங்க, ஓகே. ரைட், இப்போ தான் ரீசெண்டாக ஒரு ரிவ்யூ பார்த்தேன். சாப்பிட்றீங்களா? ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றீங்க? ஆமாம், ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். டேஸ்ட் எப்படி இருக்கு? டேஸ்ட் மித்த பிரியாணியை காட்டிலும் எங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்குது. ரெண்டாவது பார்க்கும்போது எல்லாமே வந்து ஒரு என்ன சொல்வது, எது எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது, கரெக்டாக இருக்குது, உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. மித்த இடத்துல வந்து சென்னை ஸ்டைல் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு மசாலா அதிகமாக இருக்கும், இல்லை கிரேவி நடுவில் வச்சு இது பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் நீட்டாக இருக்கும். பிரியாணியில் அந்த ஜூசினஸ். என்ன ஆர்டர் பண்ணியிருந்தீங்க? மட்டன் பிரியாணி, மட்டன் பிரியாணி 65. கொடுக்குற காசுக்கு ஒர்த்தா? ஒர்த்து, ஒர்த்து, ஒர்த்து. குவான்டிட்டி இருந்தது இருக்குது. நாங்கள் ஒரு பிரியாணி வாங்கி தான் ரெண்டு பேர் ஷேர் பண்ணி ரெண்டு பேருக்குமே கரெக்டாக சரி. சார், வேறு சைட் டிஷ் என்ன ட்ரை பண்ணீங்க? சிக்கன் 65 ட்ரை பண்ணிங்க, நல்லா இருக்குது, டேஸ்ட் நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. சரி, நாளைக்கு